Hi, hello friends. Niga pagar the TalksByAshok channel. Naa unga Ashok Kumar. So inne ke namba vlog video la padi na oru vera level ana surveillance challenge panna porom. Enna surveillance challenge na ipo namba kitta adu paarenga 5 rupaya irukke. Indha 5 rupaya vachi na namba kaal la irundhu night varaikum. Adhaavadhu iniki 24 hours ah oota porom. Namba already idhe maadhiri 30 rupees surveillance challenge pannom. But adu pandradhuke romba kashtama irundhathu. Ipo romba extreme level ku keela 5 rupayiki vandutom. Indha challenge eppadi mudiya podun theriyala. Eppadi mudinja enna namba full focus challenge mela mattum dhaan irukom. Okay, na romba pesta irukken nenikiren. So namba direct ah challenge ku poiralam. Nanba ipo time paathina correct ah 10 avudhu. Idhu dhaan namba challenge start pandradhuku correct ana neram. கையில வெறும் 5 ரூபாய் வச்சுக்கிட்டு நம்ம நாளை தொடங்குறோம். என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி வாங்க போய் போவோம். நண்பா, போன சேலஞ்சிலேயே நம்ம வண்டிலாம் வச்சிருந்தோம், ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சது. இப்ப வண்டி வேற இல்லையா, ஃபுல்லா வாக்கிங் போட்டு தான், நடக்கவே முடியல. இதுக்கே நம்மளுக்கு தண்ணி தாக்கம் எடுக்கும் போல அப்படியே போயிட்டே இருப்போம். யாராவது ஃப்ரீயா மோர் கொடுத்தாதான் உண்டு. சரி வாங்க அப்படியே போவோம். நண்பா, அப்படி இப்படி கொஞ்ச தூரம் நடந்து நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்னா, ஹாஸ்பிட்டல்ல காலங்காத்தால சாப்பாடு போடுவாங்க. சரி, அதை சாப்பிட்டாவது நம்ம காலைல சாப்பாடு முடிச்சுக்கலாம்னு பாத்துட்டு நம்ம வந்திருக்கோம். ஓகே, இப்ப நம்ம உள்ள போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம். A few moments later. நண்பா, இப்ப நம்ம ஜிப்மர் குள்ள வந்துட்டோம். பட் சுத்தி முத்தி பார்த்ததுல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே சாப்பாடு போடல. அதனால நம்ம வெளில போயிட்டு வேற ஏதாவது இடத்துல சாப்பாடு கிடைக்குதான்னு பார்ப்போம். ரொம்ப முடியலப்பா. சரி, அப்படியே நம்ம வெளில போயிடலாம். நண்பா, நம்ம பேசிட்டு அப்படியே கேரளா உள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தாலும் கேரளா வண்டியே நிக்குது. ஐயோ, இப்ப டைம் பாத்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. காலில இருந்து இப்ப வரைக்கும் நம்ம ஒண்ணுமே சாப்பிடலிச்சு. ரொம்ப தண்ணி தாக்கம் எடுக்குது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க பானை தண்ணியாவது வச்சிருப்பாங்க. இப்ப என்னன்னு தெரியல, அதை கூட வைக்கிறது இல்ல. சரி, நம்ம கடைக்கு போயிட்டு பெப்சி வாங்கி குடிக்கலாம். ஏன்னா பெப்சி தான் இருக்கிறதுல 1 ரூபா. அதை வாங்கி குடிச்சாது நம்ம தாகத்தை தீர்த்துக்கலாம்ப்பா. வாங்க அப்படியே கடைக்கு போ. நண்பா, 1 ரூபாய்க்கு வித்த பெப்சி பாத்தீங்கன்னா இப்ப 2 ரூபாய் ஆயிடுச்சு. 2 ரூபா பெப்சி வாங்கினது போக நம்ம கையில இப்ப வெறும் 3 ரூபா தான் இருக்கு. சரி, ரொம்ப தனி தாக்கமா எடுக்குது. நம்ம உடனே பெப்சியை குடிச்சிடலாம். தண்ணி தாக்கத்துல என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னும் ஒரு 4-5 பெப்சி குடிக்கணும் போல இருக்குப்பா. ஓகே, இப்ப டைம் பாத்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான டைம். இந்த டைம்ல நம்மளுக்கு கோயிலுக்கு போனா கண்டிப்பா சாப்பாடு கிடைக்கும். அதனால இப்ப நம்ம டைரக்டா கோயிலுக்கு போலாம். நண்பா, நம்ம லிப்ட் கேட்டுட்டு சாய்பாபா கோயில் பக்கத்துல வந்துட்டோம். கோயில் பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள கொஞ்ச தூரம் போனோம். லிப்ட் கொடுத்த அண்ணன் மெயின் என்ட்ரன்ஸ்ல இறக்கி விட்டாரு. அதனால நம்ம உள்ள கொஞ்சம் நடந்து போனோம். அங்க பாருங்க, அவ்வளவு தூரம் நம்ம நடந்து போனோம். வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கா, அதனால நம்ம பேசாம போல வாங்க. நண்பா, ஃபைனலாக நம்ம சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். கோயில் பாருங்கள், நம்மளுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. கரெக்டாக நம்ம 12:30 வந்துட்டோம். ஏன்னா 1 மணியோடு வந்து சாப்பாடு போகிற டைம் முடியுமா. சரி, நம்ம இதோட டைரெக்டாக உள்ளே போயிட்டு சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா இங்கே கூட சாப்பிட முடியாது. சரி வாங்க போவோம். நம்ம கோயிலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. வெயில் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அதிகமாக இருக்குப்பா, நம்மளால முடியல. அதனால் ரொம்ப பேசிட்டே இருக்காம நம்ம டைரெக்டாக ரோட்டுக்கு போவோம். வாங்க.
நண்பா இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 4வது நம்ம கோயில சாப்பிட்டு முடிச்சுட்டு டைரக்டா வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா போன்ல கம்மியா சார்ஜ் இருந்ததா, அதனால சார்ஜ் போட்டுட்டு இப்ப திருப்பி நம்ம வீடியோ எடுக்க வந்துட்டோம். சரி ஓகே, இப்ப நம்ம கையில பாத்தீங்கன்னா 3 ரூபாய்தான் இருக்கு. 3 ரூபா வச்சு நம்ம நைட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். என்ன பிஸ்னஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, இந்த இடத்துல நிறைய குப்பைலாம் இருக்கும். அந்த குப்பையெல்லாம் பொறுக்கி போட்டு குஜிலி கல்ல போட்டால் காசு கிடைக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா சடனாக தோணுச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணலாமே, சும்மா இருக்கிறதுக்கு இதையாவது ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு நம்ம போயிட்டு குப்பை பொறுக்க போகிறோம். ஒருத்தனோட குப்பை இன்னொருத்தனுக்கு பொக்கிஷன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பொக்கிஷன் கிடைக்குதுன்னு ட்ரை பண்ணி தேடி பார்ப்போம். வாங்க. ஏகப்பட்ட குப்பை கிடக்குது, வாங்க அப்படியே போவோம். ஒரு பாட்டில் இருக்குப்பா, இங்க பாருங்களா, பாட்டில் தேடி வந்தா செருப்பு கிடைக்குது. இந்த பாட்டில் காசு தருவாங்களாடா? தருவாங்க. தருவாங்களா? இது நிறைய கிடைக்குது, வாங்க. தெரியல கிடைக்குது. மூணு மூணு பாட்டில் கிடைக்குது. சரி எதுக்கு எடுத்து வச்சுப்போம், வந்தால் காசு வரலன்னா பீஸுன்னு அப்படியே போயிட வேண்டியது. நண்பா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ புதர் மாதிரி உள்ளே போகுது. இது உள்ளே நிறைய குப்பை இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க போவோம். சர்வைவல் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு கடைசியில் குப்பை பொறுக்க விட்டாங்க. என்ன பண்ணுறது, திரும்பி எல்லாம் கிடைக்குது. இன்னொரு திரும்பி இங்கே போடுறாடே, ரெண்டு பீர் பாட்டில் இருக்குடா. இது ஒரு பீர் பாட்டில், இது ஒரு பீர் பாட்டில். இதுலயே நம்மளுக்கு 3 ரூபா வந்துடும் பாலியே. பீர் பாட்டில் தண்ணி பாட்டில் இருக்கு. இந்த இடத்துல நிறைய இருக்குடா. அதோ போடா, பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில் நிறைய இருக்குப்பா இந்த இடத்துல. ஐயோ பை வேற ஒன்னு எத்திர வந்துட்டான், பத்தாவது போல. நிறைய பை வேணும் போலயே. இது என்னடா, விஸ்கி பாட்டில் மாதிரி இருக்குது. இதை போட்டு ஏதோ புது வகை. அச்சா நாங்க வேற ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இது கீழே. சின்ன பொருள் பார்த்தேன், பெரிய பொருள் பார்க்கல. இது என்னது, இது ஏதோ காரோட காரோட ஹெட் மாதிரி இருக்குது. ஓ இதுக்கும் காசு தருவாங்களா? தருவாங்க நினைக்கிறேன். எடுத்து போட்டுக்கோ. பாட்டிலே தேடி நின்றனா, அதனால தான் இதை ஃபோக்கஸ் பண்ணல. ஓகே வந்ததுக்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஐட்டம் கிடைச்சிருக்குப்பா. இங்க ஒரு பாட்டில் இருக்கு, வாங்க வாங்க வாங்க. எப்பா ஊர்ல இருக்கிற பாதி ஒயின் ஷாப் பாட்டில் இங்கதான் இருக்கும் போல. ஆனா அது வள்ளியாத அந்த அப்பா, அது பாதி எடுத்துக்கணும். அந்த டப்பா அங்க எடுத்தி, அந்த அப்பா எடுத்தி அங்க. அதுவும் பிளாஸ்டிக் நினைக்கிறேன், ஒரு மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக் டப்பா தான்.
இதுக்கு என்ன ஒரு 50 காசு கிடைக்குமா? சரி போடு. 5 பைசா கூட கிடைக்காது வா. சரி ஓகே நண்பா. விட்டா நான் பொறுக்கிட்டே இருப்பேன். ஆ நீங்க பாக்க பாக்க உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால நான் டோட்டலா எல்லா குப்பையும் பொறுக்கிட்டேன். வீடியோவா கண்டினியூ பண்றேன் பா. நண்பா ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம 4 மூட்டை ஃபுல்லா பாட்டில பொறுக்கி வச்சிருக்கோம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நமக்கு நடுவுல நிறைய இரும்பு பிளாஸ்டிக் எல்லாம் கிடைச்சது. இதோ பாருங்க கார்க் பால் கூட கிடைச்சிருக்கு. இதே சந்தோஷத்தோட நம்ம குஜிலி கடைக்கு போயிட்டு இது எவ்வளவு ரேட் வருதுன்னு பாப்போம். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. 6 மணிக்கு வந்தோம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஏ அங்க பாருங்க மேகம் செமையா இருக்கு. அப்படியே காமியா செமையா இருக்குல்ல மேகம் இருட்டிட்டு வேற வருது. அதனால இப்ப நம்ம டைரக்டா குஜிலி கடைக்கு போயிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்துட்டு நைட்டு என்ன பண்ணுறோம் வெறித்தனமாக சாப்பிட்றோம். ஓகேவா? ஓகே. A few inches later. நண்பா நம்ம குஜிலி கடைக்கு வந்துட்டோம். குஜிலி கடை பாருங்கள் நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஓகே நான் மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ பாட்டில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த குஜிலி கடையில் போட்டு ஓகே நான் மொத்தமாக எவ்வளோ காசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு டோட்டலாக எல்லாத்தையும் இடம் போட்டதுக்கு அப்புறம் வந்து சொல்கிறேன்பா. அவருக்கு மணி எவ்வளையா? 37 ரூபா இருக்குது. அன்பா நம்ம இன்னுமோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 500 ரூபாலாம் கிடைக்கும் நினைச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். கடைசியா இதோ பாருங்க 55 ரூபா கிடைச்சிருக்கு. அந்த அண்ணன் பெரிய மனசு பண்ணி நம்மளுக்கு ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ராவை போட்டு 60 ரூபாய் கொடுத்துட்டாரு. சரி ஓகே இந்த 60 ரூபா வச்சுதான் நம்ம நைட்டு செலவு பண்ண போறோம். நான் 500 ரூபா வந்துச்சுன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிடலாம் பிளான் போட்டிருந்தேன். அது எதுவும் நடக்காது போல. ஒரு தள்ளு வண்டி கடல இட்லி சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்க வேண்டியதா. சரி இப்ப நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணதால எனக்கு உடம்பு கசகசன்னு இருக்கு. அதனால நான் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு ரிமைனிங் வீடியோ கண்டினியூ பண்றேன்பா. நண்பா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கையில் 63 ரூபா இருக்கு. இது வரைக்கும் நம்ம காலிலேருந்து 2 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 63 ரூபாய் வச்சுட்டு நம்ம ஹோட்டலில் போயிட்டு திருப்தியாக சாப்பிட்லான்னு இருக்கேன். வெறித்தனமாக சாப்பிட்றோம். வாங்க இப்போ அப்படியே நம்ம டைரெக்டாக ஹோட்டலுக்கு போவோம். என்ன அதிர்ஷ்டம் தெரியல. இன்னைக்கு சுப முகூர்த்த நாள் கூட கிடையாது. நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டே இருக்கும்போது தான் இந்த மண்டபத்தை பார்த்தோம். இந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா சுட சுட பிரியாணி போடுறாங்க. சரி எதுக்கு நம்மளுக்கு 60 ரூபா செலவு பண்ணணும்? மண்டபத்துல போயிட்டு அந்த 60 ரூபாய் மிச்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டா மண்டபத்துக்கு போயிட்டு சாப்பிட வேண்டியதா. வாங்க அப்படியே மண்டபத்துக்கு போலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:00 நம்ம கல்யாணத்தில் போயிட்டு சாப்பிட்டது பாருங்க. சாத்து குடிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட வீடியோ முடிச்சிக்கலான்னு பார்த்தேன். எனக்கு வீடியோ முடிக்க வந்து தோணலை. சரி நம்ம பீச்சுக்கு போயிட்டு வீடியோ முடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டைமில் யாரும் லிஃப்ட்டு கேட்டால் தரமாட்டாங்க. அதனால் நம்ம தன்ராஜி கால் பண்ணிவிட்டு நம்ம லிஃப்ட்டு கேட்போம். தன்ராஜி கால் பண்ணிவிட்டு அவன் வந்தவொடனே வீடியோ கண்டினியூ பண்ணுறான். தன்ராஜி எங்கடா இருக்க? வந்துட்டு இருக்கியா? சரி வா 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 வாடா 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 வாடா. நண்பா நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சு பாருங்க நம்ம பின்னாடி தான் இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது. எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற காசுல யாருக்காவது உதவி பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்தோம். பட் பீச்சே வெறிச்சு ஓடி போய் கிடக்கிறதால நாங்கள் எதுவும் பண்ண முடியாது.
அதனால இந்த 60 ரூபாயை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன், அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு இருக்கிறேன். சரி ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய விளாக் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான விளாக் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் ஃப்ரெண்ட்.